நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம நினைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டி டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி செஞ்சு கொடுங்க, இனிமேல் எப்போவுமே இதை வேண்டாம் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வீட்டில் நீங்கள் எந்த அரிசி வச்சுருக்கீங்களோ அது வந்து எடுத்துக்கலாம். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, நான் இன்றைக்கி வந்து இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி இல்லை ப்ரௌன் ரைஸ், எது உங்களுக்கு விருப்பமோ அது வந்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு முழு உளுந்து இல்லை இந்த மாதிரி உடைச்சிது வெள்ளை கருப்பு எது வேணால் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசி அளந்த அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வெந்தயம், இதுவும் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதிகம் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிருக்கும். கொஞ்சம் கையில் தொட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும். வடச்சட்டியில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அந்த அரிசி வந்து தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா படப்படன்னு பொரியும், நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரியும் வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே வடச்சட்டியில் உளுத்தம் பருப்பும் வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் முழு கருப்பு உளுந்து வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து அது வறுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி முழு கருப்பு உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெள்ளை உளுந்து வந்து சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம வறுக்கும் போது இந்த வெள்ளை உளுந்து நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா போதும், எல்லாமே கரெக்டாக வந்து வறுப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வெந்தயமும் நம்ம வந்து அடுத்தது வறுத்துக்கலாம். வெந்தயம் கழுவிட்டு நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதனால் வந்து நம்ம அரைச்சி வைக்கிறது வந்து கெட்டு போயிடுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வறுக்க வறுக்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி வெந்தயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இதையும் வந்து மற்ற பொருளோடு எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறி இருக்கணும். கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த சூடு இருக்கக்கூடாது. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிட்டு ஒரு தடவை மட்டும் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் நம்ம வறுத்து எல்லாமே அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டே போகாது. 2 மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அதிக நாள் 3-4 மாதம்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஈஸியாக களி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு மாவு எடுக்க போகிறேன். அதனால் இதே கப்பில் 2 கப் அளவுக்கு 1/2 உடைச்ச கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5-2 கப் அளவு வரைக்கும் கூட நம்ம தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டி அந்த தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு அளந்து எடுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு வடச்சட்டியில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து எடுத்துகிட்டு கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு தூளுப்பை சேர்த்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணி இந்த மாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு நம்ம எந்த மாதிரி அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு மட்டும் மாறுபடும். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட தண்ணி வந்து லைட்டாக சுடுதண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் இந்த மாவை கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் அப்படியே வச்சு கலந்து விடலாம். இது மாதிரி செய்யும்போது நமக்கு கட்டிலாம் எதுவுமே பிடிக்காது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சில்ல. இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருப்பட்டிப்பாக ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு விஸ்கு வச்சு கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம்ல. இப்போ மீதி இருக்கப்பாக எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆக ஆரம்பிக்கும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும்.
கலர்றதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை எது வச்சுருக்கீங்களோ அது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து கருப்பட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை வந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏற்கனவே இதே மாதிரி உளுந்து களிக்கு வந்து எப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெந்தயக்களி வந்து கசப்பு எடுக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்னு நடம் பிடிப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கசப்பை எதுவுமே தெரியாது. இப்போ இந்த களி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறமா களி வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பாருங்கள். கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இறக்கிடலாம். பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களோட எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும் பாடியோட ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இது வெளியிலே வச்சுருந்து சாப்பிட்லாம். கைப்படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் இது கெட்டே போகாது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அல்வா மாதிரியே இருக்குல்ல, சாப்பிடுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு கசப்பு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.